ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர் ஆப்பிள். அதாவது அது வந்து நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வெயில் காலத்துலலாம் நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்கும். அந்த செடி நாம் வந்து ஃபார்மில் வச்சுருக்கோம். எவ்வளோ பெருசாக இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். நம்ம வச்சுருக்க செடியில் ஃபுல்லாக பழம் வந்துருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பழத்தை மரத்துலேருந்து பறிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் மழைன்ற காரணத்தினால பழம் எல்லாம் கீழெல்லாம் விழுந்திருக்கு. சரி, எவ்வளோ பழம் இருக்குது, எப்படிலாம் இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட வாட்டர் ஆப்பிள்லாம், மலையன் வாட்டர் ஆப்பிள், நெக்ஸ்ட் வந்து க்ரீன், ரெட், பிங்க், இதனாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் உங்கள் வீட்லேயும் நல்ல வாட்டர் ஆப்பிள் வைக்க என்னோடய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்து இது மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம், சின்ன செடியிலேயே காய் வருது. ஆனால் நம்ம கொஞ்சம் ரொம்ப பெருசாக வளர்த்தோம்னா நிறைய காய் கொடுக்கும், எல்லாருமே ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்லாம். அதனால தான் கொஞ்சம் பெருசாக வளருங்கன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் காமிக்கிறேன் என்னோடய ஃபார்மில் நான் வச்சுருக்கிறது. ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கீழேயே பழம் வச்சுருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க கைஸ். இங்கே பாருங்கள், அடியிலேருந்து இவ்வளோ தூரம் தான் பழம், அப்படியே கை கீட்டுற அளவுக்கே ரொம்ப நிறைய இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், ஃபுல் வியூவாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நான். வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா கூட நிறைய நிறைய ஃப்ரூட்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பிங்க் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், சாரி ஏன்னா எட்ட முடியல, அதனால் வந்து உங்களுக்கு காமிக்கல. நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே எப்படி செதறி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். மழை வந்ததுனால எல்லா ஃப்ரூட்டும் வெயிட் தாங்க முடியாமல் கீழே விழுந்து கிடக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ஒரு பிளான்ட் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டா கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கடையில் வாங்குறது வந்து நமக்கு முழுசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அவங்க வந்து நமக்கு நல்ல பழம் தான் தராங்களா, எப்படி கொண்டு வந்து தராங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுவே நாமளே வச்சு வளர்த்தது இருந்தால் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, ரொம்ப மன திருப்தியாக நம்ம சாப்பிடலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நம்ம வாங்கி வைங்க ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மக்கிட்டலாம் ரொம்ப ரேர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஊர்லேயே விளையிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ இடம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமத்தில் இருக்கவங்களாம் வைக்கலாம், சிட்டியில் இருக்கவங்களாம் எல்லாம் வைக்க முடியாது அப்படிலாம் இல்லைங்க. டெரஸில் வைக்கிற மாதிரி கூட எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்துடுச்சு இப்போது. ஸோ அதனால தான் சொல்கிறது, ஃப்ரூட்ஸ் வாங்கி வைங்க, வச்சு சாப்பிட்டு பயன் அடிங்க.